குழந்தைகளுக்கு பொறுப்பே இல்லை என கூறும் பெரியவர்களுக்கும் அவர்களுக்கு என்ன பிடிக்கும் என தெரிந்து அவர்களை ஊக்குவிக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். கற்பனைக்கும் புதுமைக்கும் எல்லையே கிடையாது. அதை நிரூபிக்கும் வகையில் நமது இந்திய வளர்ச்சியை தனது குறிக்கோளாக வைத்து கொண்டிருக்கும் ஒரு இளம் விஞ்ஞானிதான் வேலூரைச் சேர்ந்த ஸ்ருதி. வேலூரின் ஹோலி கிராஸ் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவியான ஸ்ருதி சரஸ்வதி தனது சகோதரர் மற்றும் ஆசிரியரின் உதவியோடு சாலைகளில் செல்லும் வாகனங்களில் இருந்து மின்சாரத்தை சேமிக்கும் ஒரு வழிமுறையை கண்டுபிடித்திருக்கின்றார். இது எப்படி சாத்தியம் என்பதை அவரே விவரிக்கின்றார். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ரோட் கார் ஜென்ரேட்டர்ல நான் டைனமோ பிரின்சிபல் அப்ளை பண்ணிருக்கேன். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்னா, நான் ஒரு ரோலர் ட்ரம் பிளேஸ் பண்ணிருக்கேன் ரோடுக்கு அடியில, மேல பார்க்க ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்கும். இதை நான் டைனமோட கனெக்ட் பண்ணிருக்கேன். இப்ப நார்மலா ஒரு வெஹிக்கிள் மூவ் ஆகும் போது இந்த ரோலர் ட்ரம் ரொட்டேட் ஆகும். நான் உள்ளார டைனமோட கனெக்ட் பண்ணிருக்கனால டைனமோ ரொட்டேட் ஆகும். சோ கரண்ட் கார் ப்ரொடியூஸ் ஆகும். இல்ல இந்த ப்ராஜெக்ட் மூலியமா நம்ம ப்ரொடியூஸ் பண்ற காரை நம்ம ஸ்ட்ரீட் லைட்ஸ்க்கு இல்ல பார்க் இண்டிகேட்டர்ஸ், செல்போன் சார்ஜ் பண்றதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, எந்த பொல்யூஷனும் ஏற்படுத்தாது, இதுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்டும் ரொம்ப கம்மி தான். இளம் வயதில் நாட்டு வளர்ச்சியில் அக்கறை கொண்டிருப்பதோடு அதற்கு செயல் வடிவம் கொடுத்திருக்கும் ஸ்ருதிக்கு பாராட்டு தெரிவித்து இதை ஊக்குவிக்கும் கடமை நம் அனைவருக்கும் உண்டு.